வணக்கம். அன்பு சொந்தங்களே, சமூக சேவகர்கள் என்பவர்கள் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்பட்டு அரசு மக்களுக்கு அளிக்கும் சலுகைகள் உதவிகளை பாமர மக்களுக்கு அறிவித்து எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் அரசிடம் கூட ஊதியம் பெறாமல் மக்களுக்கு சேவை செய்வதாக இருப்பவர் சோசியல் ஒர்க்கர்ஸ் ஆர் சேஞ்ச் த வேர்ல்டு. சமூக சேவகர்களால் இவ்வுலகத்தையே மாற்ற முடியும். வீட்டுக்கு ஒருவர் மக்கள் பணியாற்ற முன் வந்தால் நம் தேசம் வளரசாக மாறிவிடும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல கடமை உண்டு. சட்டம் அறிவோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் சாசன சட்டம் பிரிவு 51A ஒவ்வொரு குடிமகனின் கடமை குறித்து எடுத்துரைக்கின்றது. இந்திய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி பாதுகாக்க வேண்டும். காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் மற்றும் உயிரினங்களிடம் அன்பு காட்டல் வேண்டும். பொது சொத்தை பாதுகாத்தல் மற்றும் வன்முறையை கைவிடுதல், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அல்லது குந்தகமான தகவல் கிடைத்தால் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் தேச துரோக செயல் குற்றம் தொடர்பான எந்த தகவல் கிடைத்தாலும் உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். அன்பர்களே, மனித பிறை ஒன்றுக்குத்தான் மற்ற உயிர்களின் மீது அன்பு செலுத்துவதற்கும் இரக்கம் கொள்வதற்கும் உதவி செய்வதற்கும் சிந்திப்பதற்கும் உரிய ஞானத்தை இறைவன் அருளியுள்ளார். அரிது அரிது மாநிலராய் பிறத்தில் அரிது என்றார் அவ்வை பிராட்டியார். அன்னை தெரசா அவர்கள் வெளிநாட்டில் பிறந்து தம் இந்திய தேசத்து ஏழை எளிய மக்களுக்காக தொண்டு செய்தார். இறைவனை பிரார்த்தனை செய்தால் இறைவன் அருகில் நீ செல்லலாம், மக்கள் சேவை செய்தால் இறைவன் உன்னை தேடி வருவார். இது அன்னை தெரசா தன் அனுபவத்தில் கூறிய உண்மை தத்துவம். வாடிய பயிர்களை கண்டுபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். வடலூரில் சத்திய ஞான தர்மச்சாலையை நிறுவி அணையா அடுப்பை உருவாக்கி இன்றும் ஏழை மக்களின் பசி பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறார் வள்ளலார். மகாத்மா காந்தியடிகள் எந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் மக்களுக்கு தொண்டு செய்தார். இந்திய தேசம் விடுதலை பெற்ற பின் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி போன்ற உயர் பதவிகள் அவருக்காக ரத்தன கம்பளம் விரித்து காத்திருந்தன. இக்கொரோனா தொற்று காலத்தில் எம்போன்ற சமூக ஆர்வலர்கள், தொண்டுகள் கொண்டவர்கள் பலர் தன் உயிரை துச்சமாக எண்ணி களப்பணிகளை செய்து வருகின்றார்கள். இறைவனின் பிள்ளைகளான அவர்களை எந்த தீங்கும் நெருங்காமல் இறைவன் பாதுகாத்து வருகின்றார். தன் ஆயுள் முழுவதும் தொடர்ந்து மனம் தளராமல் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் சேவை புரிந்து வரும் சமூக சேவர்களுக்கு முன்கள பணியாளர்களின் அந்தஸ்து கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு தகுந்த மரியாதையை அரசு வழங்க வேண்டும் என்பது எம் கோரிக்கை. அரசின் வழிகாட்டுதல்களை நெறிமுறைகளை கடைபிடிப்போம். சமூக இடைவெளி காப்போம். முகக்கவசம் அணிவோம். என் கடன் பணி செய்து கிடைப்பதே. வாழ்க ஜனநாயகம், வாழ்க மக்கள் தொண்டு. அனைவருக்கும் வணக்கம். நமது HCHRP, SBJLEO ஆகிய அமைப்புகளின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் வேர்ல்டு சிட்டிசன் ஐயா அவர்கள் தனது 40 வருட சமூக சேவை செய்து வருகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் எதிர்கால இளைஞர்களையும் அந்த சேவையில் ஊக்குவித்து அவர்களை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்ற பயிற்சிகளை அளித்து அவர்களை முன்னோடியாக நிறுத்தி வருகிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி. பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க, மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, தான் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது, அது சராசரி மனித தன்மை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது, அது மனிதத்தன்மை. இன்னும் 3வது தன்மையை பார்த்திங்கன்னா, தனக்காக வாழாமல் பிறருக்காக மட்டுமே வாழ்கிறது, அது உண்மையாலுமே புனிதத்தன்மைங்க. சமூக சேவர்கள்னால் யாருங்க? ஏதோ அதுக்காக தனியாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒவ்வொருவருமே சமூக சேவகர்கள் தான். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பொதுநலம் எடுத்து சுயநலம் தலை தூக்கும் பொழுது அவங்க என்ன ஆகிடுறாங்க? சுயநலவாதியாக ஆகிடுறாங்க. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்தில் பார்த்திங்கன்னா, தெருவோரம் வசிக்கிறவங்க, வயசானவங்க, சரியான வேலை இல்லாதவங்க, அனாதைகள், ஆதரவற்றவர்கள், இப்படிலாம் இருக்கிறவங்களுக்காக பல தொண்டு நிறுவனங்கள் பார்த்திங்கனாலும் சமூக ஆர்வலர்களும் அவங்களுக்காக உதவிக்காரம் நீட்டி அவங்கள தேற்றத்திற்காக கை நீட்டுறாங்க. அது வந்து பொதுநலங்க. ஆனால் ஒரு சில மனிதர்கள் தனக்கு 4 வீட்டு வாடகை வந்தாலும் சரி, நல்ல சிறந்த அரசு அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, அலுவலக பணி முடித்து ஓய்வூதியம் கை நிறைய பெற்றாலும் கூட சரி, ஆனால் அவங்களெலாம் தானும் ஒரு ஏழைன்னு சொல்லிட்டு அந்த ஏழைக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறிக்கிறாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட மனுஷங்களை என்னன்னு சொல்கிறது? இவங்க தாங்க சுயநலவாதிகள். இப்படிப்பட்டவங்களை சராசரி மனிதர்களுக்கும் ஒரு படி கீழே நினைக்க வேண்டியது இருக்குது. இவங்கெல்லாம் தெரிஞ்சுவாங்களா?
நாம வந்து சிறந்த சமூகராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் தெரியுமாங்க? முதல்ல நாம் விதிமுறைகளை கடைபிடித்து வாழணும். விதிமுறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் நமக்கு கிடைக்க சலுகைகள்னு ஒன்று இருக்கும், அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் கட்டுப்பாடு இல்லாட்டி கூட என்கிட்ட அது கட்டுப்பாடு இருக்குது, என்கிட்ட அது இருக்குதுன்னு சொல்லி காட்டிட்டு ஒழிச்சு மறைச்சி அந்த சலுகைகளை பெற முயலுவது. ரெண்டாவது, ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் ஆறறிவுப்படுத்தவர்கள், நல்ல மனிதர்கள், படித்த மனிதர்கள், நாம் என்ன பண்ணணும்? அந்த ஒரு வரிசையில் நிற்கிறதுக்கு கூட முண்டி அடிச்சுட்டு ஓடுறது. ஏங்க, எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு, ஏதோ கொரோனா பெருந்தொற்று சமயம் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், ஓகே, அதுக்காக எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி அடித்து பிடிச்சி ஓடணுமா? நாம் அந்த வரிசையை பின்பற்றி போவோமே. இப்படி ஒரு சராசரி விஷயத்தை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சட்டத்திட்டங்களை மதிக்கிறது, தவறாக செயல்படுறது, அதுக்கப்புறம் சட்டத்தை நம்ம குறை சொல்கிறது. நாம் கரெக்டாக செய்வோம், அவங்க அதுக்கப்புறம் குறைவாக நடந்து அது ஓகே நம்ம சொல்லலாம். ஆனால் நாமளே சரிவர நடக்காமல் அதிகாரிகளையோ மற்றவர்களையோ நம்ம வந்து குறை சொல்கிறது இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிச்சாவே போதும். ரெண்டாவது, பெரிய விஷயத்தை நீங்கள் சாதிக்க வேணும். தெருவில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கல் தடுக்குது, அந்த கல்லை தூக்கி ஓரமாக போட்டு போனீங்கன்னா அது ஒரு பெரிய சமூக சேவை தான். எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்க விஷயத்தில் குறுக்கீடு செய்யாமல் இருக்கிறது, மற்றவங்களுக்கு கிடைக்கிறத தட்டி பறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. விட்டு கொடுத்தவங்க என்றைக்கும் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அப்போது ஒரு சிறந்த சமூக சேவனாக இருப்பவன் விட்டு கொடுக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே போகும். அது வெளியில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்துலேயும் அதே தான். உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க முயற்சி பண்ணுறாங்களா? கொடுங்க, உங்களுக்கு கடவுள் இருக்காரு. அவங்க ஒரு மடங்கு எடுத்தால் 10 மடங்கு கொடுக்க கடவுள் காத்துட்ருக்கிறாரு. நீங்கள் அப்படியே நினச்சிட்ருக்கிறீங்க. இப்போ நம்ம பார்க்கல, இந்த உலகத்தில் என்னத்தை பார்த்தோம்? எவ்வளோ பேர் என்னத்தை சாதிச்சிடும்? போகிறவங்க கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் எனக்கு நம்மையாக இருக்க போகிறோம். நம்ம பொதுநல மறுப்போமே, சிறந்த சமூக சேவர்களாக வாழ்வோமே. ஒவ்வொரு ஒருத்தராலையும் முடியும், கண்டிப்பாக முடியும். நாம் நம்ம இலையில இருந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் அவங்களுக்கு உரியதை விட்டு கொடுத்து நமக்குரியதை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டாலே நாம் ஒரு சிறந்த சமூக சேவர்கள் தான் என்பதை மனதில் நிலைநிறுத்தி வருகின்ற காலகட்டத்தில் நாமும் சிறந்த சமூக சேவர்களாக வாழ்ந்து நமது சந்ததியினரையும் வாழ வைக்க முயல்வோம், முயற்சி எடுப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.